بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலவாத்தும் சலாமும் முத்தமத்துதன் நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மா இன்ஃபவுல் மைத்த பாதல் மவுத். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்திற்கு பின்பு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்ற அந்த தலைப்பினுடைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரணத்தையே தீர்வார்கள். அப்படி மரணிக்கக்கூடிய மனிதன் தான் மரணித்தாலும் கூட அந்த மரணத்திற்கு பின்பும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை சேர்க்க முடியும். அவன் மரணித்தாலும் அவன் விட்டு சென்றிருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதன் எதை தேடிக்கொள்கின்றானோ எதை முயற்சி செய்கின்றானோ அதை தவிர்த்து அந்த மனிதனுக்கு எதுவுமே கிடைக்காது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். அப்ப மனிதனை பொறுத்தவரையில் அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எது சத்திய பாதை, இந்த உலகத்தில் எது ஆக்கப்பூர்வமான பணிகள், எதை செய்தால் நம்முடைய மண்ணறையிலும் அதனுடைய நன்மைகள் வந்து தீரும் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து யோசனை செய்து தன்னுடைய பணிகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரத்துல் யாசினிலே சொல்லி காமிக்கிறான், மரணிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாமே உயிர்விக்கின்றோம்,
அவர்கள் எதையெல்லாம் முற்படுத்தி வைத்திருக்கின்றார்களோ அதையும், எதையெல்லாம் பின்னாடி விட்டுவிட்டு வந்திருக்கின்றார்களோ அதையும் நாம் தெளிவான ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றார். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய உயிர் வாழுகின்ற போதும் எதையெல்லாம் நன்மையாக சிரிக்கின்றானோ அதுவும் அவனுக்கு கிடைக்கும். அதே போல மரணித்திற்கு பின்பு அவன் எதையெல்லாம் இந்த உலகத்தில் நன்மைகளை விட்டுவிட்டு சென்றானோ அதுவும் அவனுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்திலே நமக்கு சொல்லி காமிக்கின்றான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், இதா மாத்தல் இன்சான் இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாஸ். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே மூண்டை தவிர எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அவன் இந்த உலகத்திலே தொழுதிருப்பான், இறைவனை வணங்கியிருப்பான், ஏழைகளுக்கு உதவி இருப்பான், எல்லா நன்மையான காரியங்களையும் எல்லாம் செய்திருப்பான். எல்லாமே அவனிடத்திலிருந்து அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் எல்லாம் முடிந்து போகிறது. மூண்டே மூண்டை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, ஒன்று என்ன, அவன் இந்த உலகத்திலே நிலையாக விட்டு செல்லக்கூடிய தர்மம் இதுவும் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அடுத்து என்ன, அவன் பயனுள்ள கல்வியை விட்டு விட்டு செல்கின்றானே அதனுடைய நன்மைகளும் அவனுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து என்ன, அவன் மரணித்தாலும் அவனுக்காக நீ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தை. இந்த மூண்டையும் தவிர்த்து இந்த உலகத்திலே அவன் கண்ணை மூடிய பின்பு எல்லாமே அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை குறைவான வாழ்க்கை. சராசரியாக 60 அல்லது 80 வயதிலே ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவன் இப்படிப்பட்ட நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையில் தேடி வைத்து விட்டு செல்கிறான் என்று சொன்னால், உதாரணத்திற்கு இந்த மனிதன் இறந்து 2000 ஆண்டுகள் கழித்து மறுமை வந்தாலும் அந்த 2000 ஆண்டுகள் அவனுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் உலகத்திலே உயிர் வாழ்வதை விட, உயிர் வாழ்ந்து சம்பாதித்ததை விட அவன் இறந்து அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கிறதே அது அதிகமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட இந்த கட்டத்தில் ஏற்படுகிறது என்பதை நாம் மனதில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு சமூகம் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று மார்க்கத்தை அறியாத காரணத்தினால், மார்க்கத்தை சரியாக புரியாத காரணத்தினால் எப்படிப்பட்ட அனாச்சாரங்களை எல்லாம் செய்து என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன், என்னுடைய தாய்க்கு நான் சேர்க்கிறேன், என்னுடைய தந்தைக்கு நான் சேர்க்கிறேன் என்று மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த மூன்றும் நீங்கள் கண்மூடினாலும் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். உலகத்திலே வாழ்கின்ற போதே அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், பதவிகளை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், ஓய்வான நேரங்களை தந்திருக்கிறான். இப்படி தந்திருக்கக்கூடிய அல்லாஹுக்காவணி இந்த உலகத்தில் நாம் எதை செய்கின்றோம், நம்முடைய வாழ்க்கைக்காவணி எதை தேடுகிறோம், நம்முடைய மரணத்திற்கு பின்னும் நமக்கு நிலையாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை நாம் எதை தேடிக்கொள்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் நாம் இந்த கட்டத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், மனிதன் மரணித்த பின்பு அப்பிலிருந்தே அவனுக்கு நன்மையை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களிலே ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை கொண்டு நாம் அடக்கம் செய்வோம். சரியான முறையில் அவரை குறிப்பாட்டி நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி அவரை நாம் தொழுக வைத்து கொண்டு அடக்கம் செய்வோம். அப்படி தொழுக வைக்கின்ற போது உங்களுக்கு தொழுக வைக்கக்கூடியவர் யார், இமாம் தலைமைப்பார். அந்த இமாமை பின்தொடர்ந்து நிற்கக்கூடிய உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷய்யா. பின்னால் நிற்கக்கூடியவர்கள் 40 நபர்கள் நிற்கிறாங்க, பெரிய கூட்டம் அல்ல, விஐபி அல்ல, சாதாரண ஒரு மனிதர்.
பின்னாடி 40 பேர் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த 40 நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் அதைதான் நாம் கவனிக்க வேண்டும். லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷய்யா, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையே வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு ஜனாசா துருக வைத்தால் இல்லா ஷஃபஅஹுல்லாஹு ஃபீஹி, அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அவர்கள் உங்களுக்கு அவனை செய்யக்கூடிய சிபாரிசு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் அப்ப நம்ம எந்த நண்பர்களாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுபவர்களாக இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக முஷ்ரிக்காக இருக்கக்கூடாது. அவர் அல்லாஹுக்கு மாத்திரமே தன்னுடைய தலையை சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் நாம் இறந்தாலும் நமக்கு தொழுகை வைப்பதற்கான ஜனாசாக்கானி வருவாங்களே, அப்படி துவா செய்கின்ற போது அந்த துவா நமக்கு வருகிறது. யாருக்கு? இணை வைக்காதவர்கள் செய்யக்கூடிய துவா. இணை வைக்கக்கூடியவர் அல்ல, தர்காக்களுக்கும் உருசுகளுக்கும் கந்தூரிகளுக்கும் சென்று அதையே வணக்கமாக நினைத்துக் கொண்டு அதனையே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நான் வணக்கம் செய்வேன், யாருக்கும் செய்ய மாட்டேன் என்று ஈமானிலே உறுதியாக இருந்து இணை வைக்கக்கூடிய காரியங்களில் இருந்து விலகி நிற்கின்றாரே, அப்படிப்பட்ட 40 நபர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜனாசாவிலே துவா செய்கின்றார்களே, அந்த துவா உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப எண்ணி பாருங்கள், நாம் யாரோடு பழகுகிறோம், யாரையெல்லாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறோம், அவள் எப்படிப்பட்ட அனாச்சாரங்களை செய்கின்றார்கள், எப்படிப்பட்ட சிறுக்கான காரியங்களை செய்கின்றார்கள், அதை கண்டிக்கின்றோமா? அவர்கள் நாளைக்கு நாம் இறந்து விட்டால் நமக்காக நீ வந்து தொழுக வைத்தால் ஏதாவது நன்மை கிடைக்குமா? அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றார்கள், 40 நபர்கள், அந்த 40 நபர்களும் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷய்யா, அல்லாஹ்வுக்கு இணையே வைக்க மாட்டான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், நாம் நண்பர்களாக தோழர்களாக தேர்ந்தெடுப்பவர்கள் கூட தொழாந்திருத்தி எல்லாம் எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் மாத்திரம் தான் வணங்குவாங்க, சிறுக்குக்கு எப்பவும் துணை போக மாட்டாங்க. அங்குற கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களைத்தான் நான் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு வலியுறுத்தினார். அப்போ மரணிக்கின்றோம், அப்படி மரணிக்கின்ற போது நமக்கு வந்து அடையக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நன்மைகளிலே உண்டு என்ன? சதக்கத்தும் ஜாரியா, நீங்கள் செய்யக்கூடிய நிலையான தர்மங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு செய்திருக்கலாம், நோன்பு பெருநாள் வருகிறது, ஹஜ் பெருநாள் வருகிறது, எத்தனையோ பல சந்தர்ப்பங்களில் ஏழைகளை சந்தித்திருப்பீர்கள், உறவுகளுக்கு கொடுத்திருப்பீர்கள், அதெல்லாம் சாதாரண ஒரு சதக்கா. இது எப்படிப்பட்ட சதக்கா? சதக்கத்தும் ஜாரியா, நீங்கள் இறந்தாலும் நீங்கள் கொடுத்த காசு, நீங்கள் கட்டி வைத்த மருத்துவமனை, நீங்கள் உண்டு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய கிணறு, நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனாதை நிலையங்கள், இதுவெல்லாம் உங்களுடைய காசிலிருந்து நீங்க கொடுத்து செலவு பண்ணி கட்டி வைத்தீர்களே. எத்தனை குழந்தைகள் படிக்கின்றார்களோ, எத்தனை நோயாளிகள் பயன்பெறுகிறார்களோ, எத்தனை மாணவர்கள் படிக்கின்றார்களோ, அவர்கள் படிக்க 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 காலம் முழுக்க உங்களுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சதக்கத்தும் ஜாரியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பல சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, என்னுடைய தாய் இறந்து விட்டால், அவள் இறக்கின்ற போது பேச முடியாத நிலையில் இருந்தால், கடைசி கட்டம், அவளால் பேச முடியவில்லை, அவள் பேசினால் சரியாக விளங்காது, அப்படிப்பட்ட கட்டம், அவள் பேசி இருந்தால் என்னுடைய தாய் தர்மங்கள் அதிகமாக செய்ய எனக்கு கட்டளையிட்டிருப்பாள், இப்பொழுது நான் சதக்கா செய்யலாமா, அவளுக்கு அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்கின்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹல்லஹா அஜ்ருன் இன் தஸத்தக்தன்ஹா, قال நஅம், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் சதக்கா செய்தால் அந்த சதக்கா, அந்த தர்மம் என்னுடைய தாய்க்கு சென்று அடையுமா என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார். உடனே சஹாபாக்கள் செய்தார். அதே போல இன்னொரு சஹாபி வர்றார், சாத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு, அவர்கள் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, துவஃபியத் உம்முஹு வஹுவா காயிபுன் அன்ஹா, அவருடைய தாய் இறக்கும் போது தன் மகன் செய்கிறார், வெளியே போயிடுறாங்க, பக்கத்துல இல்ல. அப்ப அந்த மகன் சொல்கின்றார், என்னுடைய தாய் இறந்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்பொழுது நான் என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் சதக்கா தர்மம் வழங்கினால் அவளுக்கு அந்த தர்மம் போய் சேருமா என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். உடனே அந்த மகன் என்ன செய்தார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்வான சொத்து, செல்வத்தில் உயர்வான சொத்தா தான், ஒரு தோட்டம், பயன் தரக்கூடிய, விளைச்சலை தரக்கூடிய தோட்டம்,
அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்கின்றார், ஃபைன்னி உஷ்ஹிதுக அன்ன ஹாயித்தில் மிஹ்ராப் சதகத்துன் அலைஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நான் வைத்திருக்கிறேன் மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக என்னுடைய தாய்க்காக நான் செலவு செய்கின்றேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, சதகத்துன் ஜாரியா, நிலையாக இருக்கக்கூடிய, மனிதன் மரணித்து விட்டாலும் அவனுக்கு நிலையாக வந்து சேரக்கூடிய ஒரு தர்மத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை சஹாபாக்கள் காண்பிக்கின்றார்கள். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு தகுதியை தந்திருக்கின்றானே, நம்முடைய தகுதியினால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், எந்த குறைவும் இல்லை. அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறான், எந்த குறைவும் இல்லை. அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான வளங்களையும் தந்திருக்கிறான், எந்த குறையும் இல்லை. அப்படியானால் நான் எதை செய்து வைத்திருக்கிறேன்? சதக்குத்தும் ஜாரியாவாக அஞ்சு பத்து கொடுக்கிறது அல்ல, நிலையான தர்மம். இந்த நிலையான தர்மத்தை நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு உலகத்தில் எதையோ செய்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். நாங்க தான் குவைத்தில் ஃபர்ஸ்டா செய்யல, யாருமே செய்யலங்கிறாங்க. நாங்கள் தான் குவைத்தில் வாழ்ந்தோம், ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்தோம், கப்பலில் வந்தோம், இன்னும் இருக்கிறோம், நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தம்பட்டு மடிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ இளைஞர்களை இன்னைக்கு பார்க்கிறோம். அவருடைய சூழ்நிலைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, அவருடைய பணிகள் எல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. யார் இந்த கூட்டம்? அல்லாஹ்வை நம்பிய கூட்டம், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பியவர்கள், மறுமையினால் உண்டு என்று நம்பியவர்கள், மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் என்று நம்பியவர்கள், மறுமையிலே நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் தராசிலே கணத்து நிற்க வேண்டும் என்று நம்பியக்கூடிய இஸ்லாமிய கூட்டம், இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு எதை நோக்கி பயணிக்கின்றார்கள்? எதையோ செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் எதையோ செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமானதா? அது எங்களுக்கு தேவையில்லை. அது அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்கின்றோமா? அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன் செய்கின்றோம்? காசு. ஏன் செய்கின்றோம் இதை? காசு தேவைப்படுகிறது, சம்பாதிக்கிறதுக்கு வழி. ஏன் இங்கிருந்து நாங்கள் விமானம் இறங்குகின்ற போது எங்களுக்கு எப்படி சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள்? எதிலும் கவனம் செலுத்தாதே, சம்பாதிக்கக்கூடிய வேலையை பாரு, பொழைக்கத்துக்கு வழியை பாரு என்று எங்களை சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள். காசே எங்களுக்கு நோக்கம் என்று அலையக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். இன்னும் சில கூட்டத்தை பார்த்தால் எங்களுக்கு விளம்பரங்கள் தேவை. நாங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இரண்டாவது நாங்கள் செய்யறோமா? பத்திரிகையில விளம்பரம், இணையதளங்களில் காட்டப்படுகிறது, மீடியாக்கள் எங்களை காட்டப்படுகிறது என்று விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பார்த்து வருகின்றோமே. அன்புக்குரிய சகோதரர்களை எண்ணி பாருங்கள், ஒவ்வொருவரும் நாளைக்கு நாம் விசாரிக்கப்படுவோம். உன்னால் இறைவன் கேட்பான், உனக்கு இந்த தகுதியை தந்தேனே, இந்த வளத்தை தந்தேனே, இந்த அறிவை தந்தேனே, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தந்தேனே, என்ன சாதித்தா, என்ன செய்தா என்று கேட்பான். நாம் என்ன பதில் சொல்வோம்? அஞ்சு பேர்த்தை செலவு பண்ணிட்டு ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, எத்தீம்களுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ்விடமே வெற்றி அடைந்து விட முடியுமா? முடியாது அன்புக்குரிய சகோதரர்கள். அப்ப அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு ஏன் இந்த சிந்தனை வரவில்லை? நிலையான ஒரு தர்மத்தை, நிலையான ஒரு மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நாம் தேடி வைப்போம் என்ற சிந்தனை ஏன் வருவதில்லை? எண்ணி பாருங்க. ஆனால் இன்னைக்கு மாட்டார்களுக்கு அந்த சிந்தனை இருக்கிறதா? அவர்களுக்கு இருக்கிறது. எத்தனையோ சமூக சேவைகளை பார்க்கிறோம். அதனால இஸ்லாத்தை நான் இல்லை என்று சொல்லவில்லை, குறைவாக செய்யப்படுகிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஜீசஸின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஃபாதருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மதுரைக்கு பக்கத்துல நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உசிலம்பட்டி. உசிலம்பட்டி என்று சொன்னாலே இந்தியாவிலே ஞாபகம் வரக்கூடிய சிந்தனை எது? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஒவ்வொரு ஊரை சொன்னால் ஒவ்வொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். உசிலம்பட்டியை சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும்? பெண் சிசு கொலை தான் ஞாபகத்துக்கு வரும். தமிழ்நாடு அல்ல, இந்தியா முழுக்க பெயர் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெயர் உசிலம்பட்டி என்று சொன்னால் பெண் சிசுவை கொலை செய்யக்கூடிய ஒரு மாபாதக செயலை செய்யக்கூடிய ஒரு கேந்திரம் அங்கேதான் அந்த ஊர் இருக்கிறது என்று எல்லா இந்தியர்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரிலே அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஒதுக்குப்புறத்திலே ஓரமாக ஒரு இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இல்லத்துக்கு பெயர் என்ன? மெர்சி இல்லம். அந்த இல்லத்தில் என்ன நடக்கிறது? அங்கே உள்ளே சென்று பார்த்தால் நூற்றுக்கணக்காக அனாதை குழந்தைகள் வசிக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகள். எப்படிப்பட்ட கட்டத்தில் இந்த குழந்தைகள் இந்த இல்லத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால், பெற்றெடுக்கக்கூடிய தாய், பெற்றெடுத்த அன்போடும் பாசத்தோடும் வளர்க்கக்கூடிய ஒரு தந்தை,
என்ன செய்கின்றான், பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற காரணத்திற்காக வேண்டி இந்த குழந்தையை நாங்கள் கொண்டு விடுவோம் என்று சொல்கின்றான். இந்த குழந்தை, இந்த பெண் குழந்தை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தால் கொண்டு விடுவோம் என்று சொல்கிறார். அந்த குழந்தையை இரவோடு இரவாக ஒரு சகோதரி பாதுகாத்து இந்த இல்லத்திலே கொண்டு விட்டு செல்கிறார். குழந்தையை பிறக்கின்ற போது பொம்பளை புள்ள பிறந்துச்சு, பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் வளர்க்கலாம் என்று பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் உறவுகள் என்ன சொல்கிறது, நாலாவதும் பொட்டையா, ஐந்தாவதும் பொட்டையா என்று சொல்லி அந்த குழந்தைகளை கொள்வதற்கு ஆஸ்பத்திரியிலே முயற்சி செய்கின்றார்கள். அந்த குழந்தையும் இந்த இல்லத்திற்கு வருகிறது. இப்படி ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அங்கே வந்து இன்றைக்கு அந்த மெர்சி இல்லத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அப்பா என்றால் யாரு தெரியாது, அவர்களுக்கு அம்மா என்றால் யார் என்று தெரியாது. ஏன், பெற்றோர்கள் என்பதை யார் என்றே தெரியாது. அவர்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு மனிதர் அந்த கிறிஸ்துவ பாதிரி. அவரை விட்டால் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் அங்கே வசிக்கிறார், அந்த குழந்தைகள் எல்லாம் சுத்தி சுத்தி அவர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவ பாதிரி அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகளையும் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். யார் அவரு, தமிழ்நாட்டை சார்ந்தவரா, இந்தியாவை சார்ந்தவரா? இல்ல, எங்கிருந்து வர்றாரு, ஜெர்மனி நாட்டில இருந்து வருகிறார். ஏன் வருகிறார், இரண்டாம் உலக போரிலே அவர் கண்ட மரண ஓலங்கள், அவர் கண்ட பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் கொல்லக்கூடிய, கொண்டு குவித்து கிடக்கக்கூடிய காட்சிகள், இதையெல்லாம் பார்த்து வெறுத்து, என்ன இது மனித சமூகம், ஏன் இந்த மனித சமூகம் இப்படிப்பட்ட இரத்த வரி படைத்தவர்களாக இருக்கிறார் என்று தன்னுடைய மனசை சாந்தி படுத்துவதற்காக வேண்டி இந்தியாவிலே வந்து இறங்குகிறார். எங்க வந்து இறங்குகிறார், தமிழ்நாட்டு பகுதியில் வந்து இறங்குகிறார். அப்படி இறங்குகின்ற போதுதான் இந்த உசிலம்பட்டியை பற்றி கேள்வி கூடுகிறார். இது மோசமான ஒரு ஊரு, பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை அப்படியே உயிரோடு சமாதி கட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஊர் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஊரிலேயே அந்த மெர்சி இல்லத்தை அமைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில், கிட்டத்தட்ட 77 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அவருக்கு ஒரு சாலை விபத்தில் தன்னுடைய காலையும் இழந்து விட்டார். நாற்காலியிலே, சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு இந்த சமூக சேவையை செய்கிறார். என்ன சொல்கிறார், எங்கே இந்த உலகத்தில் எங்கு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையை நான் எடுத்து வளர்ப்பேன், கொண்டு விடாதீர்கள், அதை புதைகுழியிலே புதைத்து விடாதீர்கள், நான் அந்த குழந்தைகளை நான் என்ன செய்வேன், வளர்ப்பேன், என்னிடம் கொண்டு வாருங்கள். இல்லை என்று சொன்னால் ஒரு போன் சொல்லுங்க, ஒரு போன் செய்யுங்கள், ஒரு அழைப்பு எனக்கு கொடுங்கள், நான் உங்களுடைய இடங்களிலே வந்து அந்த குழந்தைகளை எல்லாம் தத்தெடுத்து நான் என்னுடைய இல்லத்திலே வைத்து வளர்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் யாருங்க, 75 வயதாக இருக்கக்கூடிய ஜெர்மனியை சார்ந்திருக்கக்கூடிய பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார். எவ்வளவு பெரிய சேவை, எண்ணி பாருங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றானே, யார் ஒரு உயிரை காப்பாற்றுகின்றானோ அவன் ஒட்டுமொத்த மனிதனுடைய உயிரையும் காப்பாற்றியவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இவர் எத்தனை குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறார், ஏன் அவனுக்கு இந்த ஆசை வந்தது, அதனால காசு சம்பாதிக்கிறாரா, விளம்பரம் தேடி குளிக்கிறாரா, அதனால ஏதாவது நன்மையை பெற்றுக் கொள்கிறாரா? இல்லை, அவருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஜீசஸ், அவர் நம்பி இருக்கக்கூடிய மதம், அவர் நம்பி இருக்கக்கூடிய கொள்கை, அது சொல்கிறது உனக்கு சுவனத்திலே உனக்கு மோட்சம் இருக்கிறது என்று சொல்கிறது. அதை புரிந்து கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரி, எண்ணிப்பானுங்க, இன்னைக்கு நாமும் வாழ்கின்றோமே, நம்முடைய இளைஞர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, நாமும் சேவை செய்கின்றோமே, நாமும் சமூக பணி செய்கிறோமே என்று இறங்கிக் கொண்டிருக்கிறோமே, நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள், எண்ணி பாருங்க. ஆனால் தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்துன் ஜாரியா, நிலையாக இருக்கக்கூடிய தர்மத்தை நீ செய்தால் நீ கண்ணை மூடினாலும் உன் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உனக்கு நன்மை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய வேலை என்ன, சஹாபாக்கள் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டால், ஆனால் அவருக்கு நோன்பு கடமையாக இருந்தது, நோன்பை விட்டு விட்டு சென்று விட்டால் அவளுக்காக நான் நோன்பு வைக்கலாமா, என்னுடைய தாய் இறந்து விட்டால் அவளுக்கு ஹஜ்ஜுடைய கடமை இருந்தது, ஆனால் அதை நிறைவேற்றாமல் சென்று விட்டால் அவளுக்காக நான் செய்யலாமா என்று சொல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இக்குதுல்லாஹ் அல்லதி லஹு ஃபஇன்னல்லாஹ ஹஹக்கு பில் வஃபா, நீங்கள் ஒரு தாய் ஒரு கடனை விட்டு விட்டு சென்றால் அந்த கடனை நிறைவேற்றுவீர்களா இல்லையா, ஆம் நிறைவேற்றுவோம், அப்படியானால் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதி படைத்தது எது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை,
அந்த கடமையை நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். ஆக முக்கியமானது சதகத்துன் ஜாரியா. எனவே அன்புக்குரிய சகோதரே, அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது இந்த உலகத்தில் நாம் மரணிப்பதற்கு முன்பே என்னால் முடிந்த சக்தி, என்னால் முடிந்தது நான் இதை செய்திருக்கிறேன், நான் மரணித்தாலும் நான் கண்ணை மூடினாலும் எனக்கு இந்த நன்மைகள் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இந்த உலகத்திலே செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்க, அவ் இல்முன் இன்தஃபவு பிஹி, பயனுள்ள கல்விங்க, பயனுள்ள கல்வி. உன்னிடத்தில் அல்லாஹ் கல்வியை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பயனுள்ள கல்வியை பெற மக்களுக்கு நீ எடுத்து செல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு செய்கின்றோமா? எதையெல்லாம் படிக்கின்றோம்? பட்டங்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறோம், மரணிக்கின்றவரை படிக்க வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் எதில ஜீரோ? மார்க்க அறிவை பெறுவதிலே, அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலுடைய அறிவை பெறுவதிலே இன்னைக்கு வீக்காக ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? உலகத்துக்கு அவனை செய்யக்கூடிய முயற்சிகள் என்ன? அதே முயற்சிகளை மறுமைக்காக அந்த நல்லடியார்கள் எப்படி செய்தார்கள் இன்னைக்கு பார்க்கின்றோமா இல்லையா? புகாரி என்ற வரலாறு ஒரு ஹதீஸ் நூலை பார்க்கிறோம். இமாம் புகாரி அவர்கள் எவ்வளவு பெரிய சேவையை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த புகாரி இமாமுக்கு முன்னால் யார்? சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய இளமையிலே சுகபோகமாக வாழக்கூடிய அந்த இளமையிலே அவர் என்ன செய்கின்றார், கொஞ்சம் தள்ளிவாங்க, அந்த இளமையிலே என்ன செய்கின்றார், சாப்பிடுவதற்கு வழி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு ஹதீஸ்களை திரட்டக்கூடிய பணியை செய்தார். இந்த சமூகத்துக்கு விட்டு விட்டு சென்றார் இல்லையா? எவ்வளவு பெரிய சதகா, சதகத்துன் ஜாரியா, பயனுள்ள கல்வி. அந்த ஹதீஸை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றார். அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்களேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய வரலாறு, தன்னுடைய இளமை பருவத்திலே பிறந்து சில நாட்களிலே தந்தையை விட்டு பிரிந்து விடுகிறார், தந்தை இறந்து விடுகின்றார், அனாதையாக ஆகின்றார், தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பிலே வளர்கின்றார். வரக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 16 வயசிலேயே ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து விட்டார். எத்தனை வயசுலங்க? இன்னைக்கு 16 வயசு இல்ல, இம்மா துண்டு கிடக்குது அப்படி ஆடுது. என்ன பாட்டு? கொலவெறி பாட்டுக்கு ஆடுது. இம்மா துண்டுங்க, அதுக்கு கொலையும் தெரியாது வெறியும் தெரியாது, அது ஆடுது. ஆச்சரியமா இருக்கு. ஒரு குரானை சொன்னால், ஒரு குரானுடைய சூறாவை சொன்னால், ஒரு ஹதீசினுடைய ஹதீஸை சொன்னால், ஒரு சூறாவை ஒரு துவாவை சொன்னால் வலிக்குது, மக்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்குது, எதுக்கு ஆடுது பாருங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாறை படித்து பாருங்க. 16 வருஷத்திலே தந்தையிலிருந்து 16 வயதுல ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார். மனப்பாடம் செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கேட்டால் அதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, அந்த பொன்மொழியை செவியேட்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எங்க உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரிதான், எனக்கு தகவலை சொல்லுங்கள், நான் சென்று அந்த ஹதீஸ்களை தொகுத்து எடுக்கிறேன், நான் சென்று அந்த ஹதீஸ்களை நான் சேகரிக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். ஏதோ ஒரு நாட்டிலே பிறந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயணித்தார்கள், ஷாமுக்கு, சிரியாவுக்கு, பகதாதுக்கு, பசராவுக்கு, அரபுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் பயணித்தார்கள். பயணித்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளிலே இந்த புகாரியை தொகுத்தார்கள். லேசா ஒண்ணு கிடைக்கல. இன்னைக்கு புகாரியை பாரு, நம்பரை பாரு, ஹதீஸ்ல சர்ச் பண்ணு, லேசாக கிடைக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இளமையை இதற்காக கழித்தார்கள். அப்படி நாடு நாடாக ஊர் ஊராக திரிந்து கடைசியை எங்க மரணித்தார்கள்? குராசான் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா, அந்த புகார் என்ற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கேயோ பிறந்தவர், தந்தையை இழந்தார், தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்தார், சிறு வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை மனனம் விட்டார், அந்த ஹதீஸ்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அதை சேகரிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்பட்டது. அந்த செய்திருக்கிறாரே அந்த புகாரி தான் இன்னைக்கு ரஹமத் ட்ரஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த புகாரி கரந்தம் தான் இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே தவளை கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகங்க, எவ்வளவு பயனுள்ள கல்வி. அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த முயற்சி எடுக்காவிட்டால் இன்னைக்கு ஹதீஸ் கிடைச்சிருக்குமா? எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைப்பது, எப்படி ஹஜ் செய்வது, எப்படி வணக்கங்கள் செய்வது யாருக்கு தெரியும்? இன்னும் ஊட்டிகத்தில் தான் நாம் இருந்திருப்போம்,
இன்னும் ஜாஹிலியாவிலேதான் நாம் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து இந்த சமூகத்திற்காக செய்தார்களே, இதுதான் இல்முன் இன்தஃபாபிஹி, பயனுள்ள ஒரு கல்வியை இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரே, இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் என்று சொன்னார். மூன்றாவது என்ன சொன்னாங்க, வலதுன் ஸாலிஹுன் யதுஊ லஹு, நீ மரணித்து விட்டாலும் உன்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை, டிகிரி வாங்கிய குழந்தை அல்ல. டிகிரி வாங்கினால் பெற்றோர்களை பற்றி தெரிவதில்லை, மார்க்கத்தை பற்றி தெரிவதில்லை, அல்லாஹை பற்றி தெரிவதில்லை, அல்லாஹுடைய ரசூலை பற்றி தெரிவதில்லை, பெற்றோர்களுடைய அருமையை பற்றி தெரிவதில்லை. ஏ, என்னுடைய பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், பணம் சம்பாதிப்பதற்கு, பணம் காட்சியாக இருக்கக்கூடிய காசுக்கு அதை படிப்பதற்காக வேண்டி நான் ஏதாவது செலவு பண்ணேன், காசு பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணேன், கோயிலவே வருஷக்கணக்காக கடந்தேன், இளமையே அங்கே தொலைத்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்புக்குரிய சகோதரர் எண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட குழந்தை, அவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தை. அப்ப பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தை வேண்டும் என்றால் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே பிறந்துருமா, சாலிகான குழந்தை பிறக்கவே செய்யாது. அந்த குழந்தைக்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இந்த உலகத்திலே நாம் அவர்களுக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கங்கள், இதுதான் அந்த குழந்தையை உயர்த்தும். என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அடிப்படையே நமக்கு தெரியல. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்கிறார் என்று சொன்னால் அதன் முதல் சந்திப்பிலே ஒன்று சேர்கின்ற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி தந்தார்கள். இந்த துஆ எத்தனை பேருக்கு தெரியும், எல்லாம் கல்யாணம் கட்டுறான், எல்லாம் புது மாப்பிளையா இருக்கிறான், எல்லாம் செய்வான், எல்லாம் உண்டு, சகலமும் உண்டு. அடிப்படையாக தன்னுடைய மனைவி இடத்திலே சேர்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவினை ஓதினால் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்ட மாட்டான் என்று சொன்னார்களே. அந்த துஆ எத்தனை பேருக்கு தெரியும், குழந்தையை பெற்றவர்கள் எத்தனை பேர் அந்த துஆவை ஓதிருப்பார்கள் எண்ணி பாருங்க. அடிப்படையே கோளாறு, எல்லாம் சொல்லிக் கொடுப்பான், மாப்பிள்ளைக்கு சேவை பண்றதுல இருந்து முடி கட்டிங் பண்றதுல இருந்து டிரெஸ் போடுறதுல இருந்து சஃபாரி போடுறதுல இருந்து கோட்டு போடுறதுல இருந்து எல்லாம் ஃபிக்ஸட் சூப்பர், அதெல்லாம் பக்காவா நடக்கும். எது அடிப்படை, உன் வயிற்றிலிருந்து, உன் சிறு சிசுலிருந்து, உன்னுடைய மனைவியினுடைய கருவிலிருந்து வளரக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி வளர வேண்டும் என்று நினைக்கின்றாய், எப்படியும் வளரலாம், எப்படியும் வளர்ந்துட்டு போகுது அல்ல. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கட்டுக் கொடுத்தார்களே, அதை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியல, அடிப்படை கோளாறு. அதே போல அந்த குழந்தை வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், இது அனாச்சாரம், இது பிதாத், இது ஷிர்க், இது மார்க்கத்திலே ஹலால், இது மார்க்கத்திலே ஹராம் என்று சொல்லிக் கொடுக்கவர்கள் எத்தனை பேர், அந்த குழந்தைகளுக்கு அவனை துஆ செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மூன்று பேர்கள் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதிலே ஒரு யார், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்கின்றானே அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்களே. பிறந்த குழந்தைகளுக்காக நாம் எத்தனை பேர் துவா செய்கின்றோம், படி 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 படி, நல்ல ஜாப் கிடைக்கணும், எல்லாத்திலும் தெளிவா இருக்கிறோம், ஆனால் சொல்வதற்கு அவர்கள் சொல்வதில்லை, மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு சொல்வதில்லை, அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி சொல்வதில்லை. அப்ப நாம் இதை என்ன செய்யணும், கட்டுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்னும் எதை கட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அஹம்மியத்து பிர்ருல் வாலிதைன், இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன, அவருடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும், அன்புக்குரிய சகோதரர்களே, படித்தார்கள், இன்ஜினியர் ஆகிவிட்டார்கள், மருத்துவர் ஆகிவிட்டார்கள், எல்லாம் தெரியும், ஏலேந்து செட்டு வரை எல்லாம் தெரியும், ஆனால் எது தெரியாது, அல்லாஹூ அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கக்கூடிய ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானீ சகீரா, அது தெரியாது. எவ்வளவு பெரிய துவா, இறைவா என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் என்னுடைய சிறு பிராயத்தில் என் மீது காட்டிருக்கக்கூடிய அன்பு, என் மீது காட்டிருக்கக்கூடிய பாசம், என் மீது காட்டிருக்கக்கூடிய இரக்கம், இதையெல்லாம் இந்த வயதான நேரத்தில் அவர்கள் மீது இறைவா நீ காட்டு என்று கேட்கின்றோமே, எத்தனை குழந்தைகளுக்கு இது தெரியும். இது தெரிந்தால் அல்லவா நாம் கபருக்குள் இருக்கின்ற போது அந்த குழந்தை நமக்காக வேண்டி துவா செய்யும், நமக்காக வேண்டி பிரார்த்திக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடைக்காதுங்க. இன்னைக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், கத்தம் பாத்தியா ஓது, என் மாமா வெளிநாட்டில் இருக்காரு குவைத்தில், எப்பா 10,000 அனுப்பிச்சு விடு, 20,000 அனுப்பிச்சு விடு, 50,000 அனுப்பிச்சு விடு, வருஷ பாத்தியா ஓத வேண்டியது இருக்கு, 7 பாத்தியா ஓத வேண்டியது இருக்கு, ஊரை எல்லாம் அழைச்சி சாப்பாடு போட வேண்டியது இருக்கு. எண்ணி பாருங்க, இதெல்லாம் கிடைக்குமா,
சாப்பிடக்கூடிய கூட்டம் அல்ல, நீ செய்யக்கூடிய பணியை நேர்த்தியானபடியே செய், செவ்வையான பணியாக. நீ இறந்தாலும் உனக்கு மீட்டர்ல ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் நன்மைகள், அப்படிப்பட்ட பணிகளை செய்ய என்று நபிகள் நாயகம் சல்லாசம் சொல்லி தந்திருக்கிறாங்களே. இதை விட்டு போட்டு என்ன செய்யறான், பெருநாள் தினத்தில் பெற்றோர்களை கபர்ல போய் செஞ்சுட்டு அங்க லைட் எல்லாம் போட்டிருக்கோம், நம்ம ஊர்ல முக்கியமான விசேஷ தினங்கள்ல கபர்ஸ்தான்ல லைட்ட போட்டுட்டு எல்லாம் பாத்தி ஓதிச்சுவா. இதாங்க போய் சேரும். சஹாபாக்கள் இதைய கேட்டு வந்தாங்க. எதை கேட்டார்கள்? நான் சதகா செய்கிறேன், என்னுடைய தாய்க்காவணி நான் சேர்த்து வைக்கிறேன், லட்சங்களை அள்ளி தருகிறேன் என்று சஹாபாக்கள் சொன்னார்களே, இதுதான் சதக்கத்தின் ஜாரியா? அதை விட்டு போட்டு பாத்தியா ஓகே, ஏழாம் பாத்தியா ஓகே, வருஷ பாத்தியா ஓகே, குடும்பத்தை எல்லாம் கூட்டி சாப்பாடு போறது, ஊட ஊரை கூட்டி சாப்பாடு போடுறது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, இது மார்க்கம் அல்ல, இது நம்முடைய மரணத்திற்கு பின்பு சேராது. இப்படிப்பட்ட வாரிசுகளாக நம்முடைய வாரிசுகள் இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு காசு பணத்தை விட்டு விட்டு செல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் மார்க்கத்தையாவது விட்டு விட்டு செல்ல வேண்டும். நமக்காக வேண்டிய ஒவ்வொரு நாளுக்களும் ஒவ்வொரு துணையிலும் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு விட்டு சென்றோம் என்று சொன்னால் மறுமையிலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் இறந்து 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் கபரில் இருந்து மறுமை வந்தாலும் அந்த பிள்ளைங்க துவா செய்திருப்பாங்க. எவ்வளவு பிரார்த்தனைகள், எவ்வளவு துவாக்கள், அந்த துவாக்களுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு வந்து அடையும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனவே அன்புக்குரிய சகோதரே, அப்படிப்பட்ட மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டங்களாக, நம்முடைய மரணத்திற்கு பின்பும் அதிகமான நன்மைகளை சேகரிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷா தலா ஆக்கியல்வாரா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு வருடத்தை நாம் முடித்துவிட்டு அடுத்த வருடத்திலே போகின்றோம். புதிய வருடம், எல்லோருக்கும் புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய எண்ணங்களோடு புதிய வருடத்தை நாம் துவக்குகின்றோம். இந்த வருடத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் எப்போதுமே தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கம். இன்னைக்கு இந்த வருட பிறப்பை வைத்துக்கொண்டு எத்தனையோ நபர்கள் பல்வேறு திட்டங்கள், எப்படி இந்த நாட்களை ஜாலியாக கழிப்பது, எப்படி குடித்து விட்டு கும்மாளம் அடிப்பது, எப்படி வந்து இந்த நாளை என்ஜாய் பண்ணுவதுங்கிறத இன்றைக்கு பல்வேறு சமூக மக்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த புது வருடத்தை நாம் அடைகின்றோம் என்று சொன்னால் நாமும் சில தவறுகளை செய்து விடுகின்றோம். குடிக்காவிட்டாலும் கும்மாளம் இடவிட்டாலும் சில தவறுகளை நாம் செய்து விடுகின்றோம். என்ன தவறு? ஹாப்பி நியூ இயர் இருக்கக்கூடிய யாகுலேருந்து, ஜிமெயிலேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இதற்கு வாழ்த்து சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது வாழ்த்து மட்டுமல்ல, நீங்கள் வாழ்த்து சொல்வது இறைவனுடைய அதிகாரத்தில் தலையிடுவது, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், தில்கல் அய்யாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ், நீங்கள் கடக்கின்றீர்களே மாதங்கள், வாரங்கள், வருடங்கள், இந்த நாட்கள் இருக்கிறது, இதை மக்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி வரச் செய்கிட்டோம். ஒரு மனிதனுக்கு நல்ல நாள், அதே நேரம் இன்னொரு மனிதனுக்கு கெட்ட நாள், ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம், அதே நேரம் இன்னொரு மனிதனுக்கு நல்ல நேரம், இதுதான் இயற்கை நியதியாக அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை புரிந்து கொள்ளாமல் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி வாழ்த்து சொல்கின்றோமே, இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய அதிகாரம் உனக்கு தந்தது யார்? இந்த வாழ்த்தை இளையதளங்களிலோ எஸ்எம்எஸ்லையோ போனிலோ நீ சொல்லிவிட்டால் அவன் நல்லா வாழ்ந்துருவானா, ஹாப்பியா வாழ்ந்துருவானா, பேடாக மாட்டானா? அன்புக்குரிய சகோதரர்களே, இது சாதாரண வாழ்த்தல்ல, யஹூதி நசாராக்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. எத்தனையோ சதிகளை செய்தார்கள், அதில் இது ஒரு சதி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாட்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நல்லது கெட்டது தீர்மானிக்கக்கூடிய எல்லா பவர், ஆற்றல் எல்லாம் அல்லாட்ட இருக்கு. அதை விட்டு விட்டு அதை புரியாமல், என்னுடைய நண்பன் தானே, என்னுடைய கம்பெனியில சேர்ந்து ஒர்க் பண்றவங்க தானே, ஆபீஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றவங்க தானே, இவர்களுக்கு தானே நான் சொன்னேன் என்று சொல்லி எந்த வார்த்தையிலையும் இதையும் செய்யக்கூடாது, நாம் யூஸ் பண்ணக்கூடாது என்று சொன்னாலும் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகூமின் ஃபஹூமின், யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாகி விட்டார்களோ அவர்கள் அவனை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். புது வருஷத்துக்கு புத்தாடை கொடுக்கிறது, புத்தாடை கொடுத்துட்டு அன்னைக்கு மட்டும் போய் சுபு தொழுகிறது, இந்த கூத்தலாம் நடக்கூடாது. என்றைக்குமே சுபு தொழுக வேண்டும், என்றைக்குமே அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். புதுசா ஒரு நாளைக்கு கூத்தடிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, பார்க்கிறமா இல்லையா? ஆலயங்களிலே சென்று எந்த ஆலயங்களிலே இறைவனை வணங்க வேண்டுமோ அந்த ஆலயங்களிலே குடித்து விட்டு சென்று இன்னைக்கு ஆலயங்களுக்கு செல்கிறான். கேவலப்பட்ட சமூகம்,
எந்த மேரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கன்னிப்பெண்ணாக தன்னுடைய கற்பை பாதுகாத்தார்களோ, தன்னுடைய மேனியை பிற மனிதருக்கு காட்டாம இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சம அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு பெண்மணியை பெயரை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கேடுகட்ட கூட்டம் குட்டை பாவடையோடு இன்னைக்கு ஆலயங்களிலே சென்று கொண்டு அசிங்கங்களை காட்டிக்கொண்டு இறைவனை வணங்க செல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், எண்ணி பாருங்கள், அல்லாஹ் நம்மை மகத்தான ஒரு மார்க்கத்திலே படைத்திருக்கிறான், சிறந்த மார்க்கத்திலே படைத்திருக்கிறான். அந்த மார்க்கத்தை எப்பொழுதும் நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்பாடுகளால் அந்த மார்க்கத்துக்கு எதிரான எந்த சிந்தனையும் நம்மிடத்தில் வரக்கூடாது. அந்த அடிப்படையிலே வரக்கூடிய இந்த வருடத்திலும் நாம் நினைச்சக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் ஏற்படுத்தி நம்முடைய ஈமானை கெடுக்கக்கூடிய, நம்முடைய இஸ்லாமிய சிந்தனை கெடுக்கக்கூடிய எந்த செயலிலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானத்தால் அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கல் வாக்கல் நான் அலமதுல்லா இருபில் ஆலமி. அஸ்ஸலாமு அலைக்கும்.